அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட் யுவர் மைண்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கையில் ஃபுல்லாக அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜஸ்ட் வி ஆர் ஹியரிங் ஓன்லி த கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ், குற்றம், குறைகள், அதை மட்டும்தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையில் இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபை சந்தோஷமாக வாழ முடியாது. குற்றங்களை கண்டுபிடிக்காமல் நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு கூட உங்களுக்கு க்வெஸ்சன் அரைஸ் ஆகலாம். குற்றங்களை கண்டுபிடிக்காமல் இருக்கணும், குற்றங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, குற்றங்களை வந்து குறைகள் அவங்க பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அது வந்து பிடிக்கலன்றத அவங்க பண்ணுறத முழுமையாக ஏற்றுக்கோங்க. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவங்க பண்ணுற வேலைகள் வந்து குற்றமாகவோ குறையாகவோ தெரியாது. இவங்களோட கேரக்டர், இவங்களோட குணாதிசயம் இது இப்படிதான். அதை வந்து இப்ப யாரையுமே யாராலையும் இந்த உலகத்துல மாற்ற முடியாது. இதுதான் உண்மையான உண்மை. என்னோட குழந்தையா இருக்கலாம், இல்ல என்னோட அம்மா அப்பா, இல்லை என்னோட கூட பிறந்தவங்க யாராவது இருக்கலாம், யாரையாவது நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாரையுமே மாற்ற முடியாது. மாற்றலாம் அப்படின்னா, மாற வைக்கலாம் அப்படின்னா அதை வந்து அது யாருன்னா நீங்கள் மட்டும்தான். இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஜீவன் நீங்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் மாறணும். மற்றவங்க மாறுவாங்க, இவங்க மாறுவாங்க, அவங்க மாறுவாங்க அப்படின்னா யாருமே மாறவ மாட்டாங்க. ஸோ இது மற்றவங்க மாறணும் நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே உங்களோட மனநிலையில் பாதிப்பு கண்டிப்பாக வரும். அவங்க ஏன் மாற மாட்டேங்கிறாங்க, அவங்க மாறலைன்னா அது அவங்களோட கேரக்டர் அப்படி தான். அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு இவங்க மாறலை அவங்க மாறலைன்னு ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களோட லைஃப்பை வாழ கற்றுக்கோங்க. ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப். அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்க மட்டும்தான் உங்களோட லைஃப் ஹாப்பியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஏன்னா மாற்றணும் நீங்க நினைக்கிறதே, அவங்க இப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறதே அது வந்து தப்பு தான். ஏன்னா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும். இப்போ நான் எப்படி இருக்கணும், எனக்கு நான் எப்படி இருந்தால் எனக்கு சந்தோஷத்தை தருமோ நான் அப்படி இருப்பேன், சரியா? அப்படி நீங்கள் உங்களை எப்படி இருக்கணுன்றத மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கனாலே உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக மாறும். ஏன்னா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களை, மற்றவங்களை நீங்கள் மாற்ற முடியாது இல்லையா. அதனால உங்களை சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸு அப்படின்றது உங்களோட லைஃப்பில் நீங்கள் யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க, கம்ப்ளைண்ட் சொல்லவும் மாட்டீங்க இல்லையா. ஸோ கம்ப்ளைண்ட்லாம் நிறுத்திட்டு ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுதான் ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு இதுதான் என்னோட லைஃபு, இப்படி தான் இருக்குது என்னோட லைஃபு அப்படின்றத முழு மனதோடு ஏற்றுக்கோங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து சந்தோஷமாக நகர்த்தி கொண்டு போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.